சொல்வதெல்லாம் உண்மை. லவ் பண்ண எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னோட அப்புறம் என் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க சிஸ்டரு. இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க எனக்கு, பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் சொன்னேன் ஒரு வாட்டி பார்க்குறதுக்குள்ள லவ் வருமா? அவங்க அப்படி சொன்னாங்க. என்னை பற்றி எல்லாம் விசாரித்தாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, அவங்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் எதுக்கு நான் எனக்கு லவ் பண்ணுற ஐடியா இல்லை, இப்போதைக்கு எனக்கு படிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், இல்லை நான் ஃப்ரெண்ட்லியாக வேணால் பேசலாம், நான் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக தான், இந்த லவ்க்கும் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களே இல்லை உனக்காக ஒரு நாள் என் மேலே லவ் வரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவங்க ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. எல்லாருக்கிட்டே நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். பேசும்போது அவங்க என்னை லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள. அந்த பையன் என்ன பண்ணுறான்? குதிரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கே? பீச்சில். குதிரை ஓட்டுறதுன்னா இந்த பசங்களெல்லாம் உட்கார வச்சு ஓட்டுவாங்க? சரி ஓகே. வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. உடனே அப்பா வந்து மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார், அவரோட தங்கச்சி பையன். உங்கள் வீட்டில் எப்படி தெரிஞ்சுது? எங்கள் வீட்டில் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. உடனே அப்பா இந்த விஷயத்துக்கு இது பண்ணார், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்பயும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்ப்பா, இல்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை கிருஷ்ணால் ஊற்றி அடிச்சிடுவோம் உன்னை அப்படின்னு பிளாக்மெயில் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சார். நான் பயந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், கால் பண்ணி அன்றைக்கி நைட்டே பண்ணேன். அவங்க உடனே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் இட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். சரி நான் நம்பி போனேன், பார்த்துப்பாரு. எங்கே போனேன்? அவங்களோட ஃபஸ்ட்டு பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க, வேணாம் இட்டுன்னு போய் விட்டுரு, இப்போ வேண்டாம், ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு இந்த பொண்ணு, எல்லாமே எல்லாருக்கிட்டேயும் காட்டினார். அப்புறம் ஒத்துக்கல சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசில் இருந்துட்டாங்க. பெரியம்மா பெரியப்பா தான் வளர்க்குறாங்க அப்பா அம்மா. அவங்க வீட்டுக்கு மீனம் பக்கம் சைடு இட்டுன்னு போனாங்க. எல்லாரும் சரி இட்டுன்னு போய் வச்சுட்டு எல்லாம் நல்லா தான் பார்த்துருந்தாங்க. ஒரு மாதமாக இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை? அவங்க தெரியலையா? தெரியும், ஆனால் அவங்க கூட தான் போயிருப்பேன். நான் லவ் பண்ணுறது தெரியும், ஆனால் எந்த பையன் தெரியாது. ஒரு வாட்டி கூட நீ அப்பா அம்மா கூப்பிட்டு பேசலையா? அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பேசினேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி எங்கே இருக்க நான் அப்பா கேட்டாங்க, இந்த மாதிரி நான் இருக்கேன்ப்பா இவங்க வீட்டில் அப்படி சொன்னதுக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. நானும் அப்புறம் எதுவும் பண்ணலை. 1 மந்த் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். சரி உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டார்? மீனம் பக்கம் சைடு. அவங்க வீட்டில் தான் 1 மந்த்தாக இருந்தேன். நல்லா தான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்க, இந்த ஆடி மாதம் வந்து அப் முடிஞ்ச உடனே மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு என்னை இட்டுன்னு வந்தது சொல்லி மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். இவரும் ஒத்துக்கிட்டார், நான் பார்த்துக்கிட்டேன். நான் வந்தனால இங்கேருந்து ஏர்போர்ட்டில் வேலைக்கு போனார். நான் இங்கே வந்துட்டேன் சொல்லிட்டு அந்த குதிரை ஓட்டுறதை நிறுத்திட்டு ஏர்போர்ட்டில் வேலைக்கு நல்லா தான் போயிட்டுருந்தாங்க. அந்த சண்டே வந்து அவங்க பெரியப்பா பொண்ணு கமலி சொல்லிட்டு சிஸ்டரு கால் பண்ணாங்க. சண்டே கால் பண்ணி அவங்கள வர வச்சாங்க. இந்த மதன் அவங்க அண்ணனை வர பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஏற்கனவே மதன் வந்து ஸ்வேதான்னு சொல்லிட்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி விட்டாங்க. இந்த பொண்ணு கமலி பீச்சுக்கு கூப்பிட்டுன்னு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பிளான் பண்ணியிருக்கு, 2 நேரமே அறுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த லவ் பற்றி உங்களுக்கு எப்போ தெரியும்? இந்த லவ் பற்றி லவ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன சொன்னார் உங்ககிட்ட? இந்த மாதிரி ஸ்வேதா லவ் ஃபஸ்ட் நான் லவ் பண்ணேன், அந்த பொண்ணை விட்டுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா கிடையாது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டேன் மாதிரி சொன்னாங்க. சரி நான் அப்புறமேட்டு இந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்கள சிஸ்டர் தானே பிளாக்மெயில் பண்ணாங்க? ஆமாம். அவங்களுக்கு ஸ்வேதாவை எப்படி தெரியும்? முன்னாடி லவ் பண்ணப்ப எல்லாருக்கிட்டையும் போய் காட்டியிருக்காங்க, ஃபோன் பேசியிருக்காங்க எல்லாம். ஸ்வேதா எனக்கு தெரியும், என்னோடய கிளாஸ் ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணு ஸ்வேதா. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான். அப்பயும் நான் அப்போயே விசாரித்தேன் வீட்டாண்ட, இந்த மாதிரி அந்த பொண்ணு கையெழுத்துச்சான்ட்டு. அவன் உடனே எல்லாம் கேட்டாங்க, யார் சொன்னான்? அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் 2 பேர் போனது அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணு சரி ஒத்துக்கிச்சு எதுவும் சொல்லலை. நடுவில் எல்லா பிரச்சனையும் இந்த பொண்ணு வந்து பண்ணனால. எதுக்கு அந்த பொண்ணு அப்படி பிரச்சனை பண்ணுது ஏன்னு தெரியல, என்ன காரணம்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருந்தார் அந்த ஒரு நாள். சாட்டர்டே போயிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு போனார் அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தோம் எல்லாம்.
இவர் என்ன பண்ணார், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புனார். இவரோட பாட்டி வீட்டுக்கு, ஏன்னா அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. சரி இன்னும் வரலையே, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். அந்த அவங்களோட அக்கா ஃபோன்லேருந்து கால் பண்ணோம். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களே தான் பேசினாங்க, எங்கே இருக்க மதன், இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திருப்பி ரெண்டாவது டைம் கால் பண்ணாங்க, நான் பேசினேன் எடுத்து, இந்த மாதிரி நான் படித்த ஸ்கூல்கிட்ட வா என்னன்னு சொல்லி சொன்னாங்க. பொண்ணே ஃபோன் வாங்கி அவங்க கேட்டாங்க, எப்பயுமே நீ இப்படி தானே டாயிட்டுன்னு போவேன், எதுக்கு அந்த பொண்ணை ஸ்கூல் சைடு வர சொல்கிறேன், இல்லை இல்லை ஆட்டோவில் என் ஃப்ரெண்டெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த பொண்ணை பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு. சரி ஓகே, நான் அவங்க ஃப்ரெண்டு தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க ரோட்டில். எங்கள் அப்பா வந்து கேட்டார், இத்தின் நாள் அந்த பையன் கூட இருந்தே படுத்து எழுந்துட்டு வராமலையா இருப்பேன் அப்படின்னு கேட்டார். உன் வயிற்றில் எதுவுமே இல்லாமலையா இருக்கும், எனக்கு அந்த பையன் தான் வேணும், நீ யாரும் வேணாம், இத்தினி போய் பார்த்து தான் சொல்லிட்டு போனேன் அப்படி சொல்லி சொன்னதுனால எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் கண்ணு அடிந்தால் கிருஷ்ணாவை ஊற்றி எரிச்சிருவோம்னு போய்ட்டு அந்த பையன் போயிட்டு. அப்புறமேட்டு அடுத்த நாள் வரல, நான் எங்கேயுமே நான் பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா கேட்டாங்க, எங்கம்மா மதன்னு இந்த மாதிரி சொன்னேன், அத்தை இந்த மாதிரி என்னை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு என்னை விட்டுட்டு அரத்தை அப்படி சொன்னோடனே எல்லாருமே அடுத்த நாளைக்கு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்கள மதனை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்குடா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு பிடிக்கலம்மா, ஏன் பிடிக்கல கேட்டால் எனக்கு காரணம் சொல்ல தெரியல, எனக்கு பிடிக்கல உங்களை அப்படின்ட்டாங்க. சரி பிடிக்கலனா ரெண்டு பேருக்குமே நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, ரெண்டு பேருமே ஹோமுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன், நீ வேணா போ. நான் கேட்டேன் அப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட, ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினான் என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷன். அப்போவும் சரி நான் ஃப்ரெண்டு அவங்களோட தங்கச்சி சொல்கிற மரியாதை கொடுத்து பேசினேன். அப்போ நான் ஒரு வார்த்தை எதுவும் என்ன அசிங்கமாக பேசினேன், என்ன எதுக்கு உங்ககிட்ட கோபப்படணும், உனக்கு அவன் இனிமேட்டு கிடைக்க மாட்டான், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, அவன் வரமாட்டான் அப்படி இப்படி ரொம்ப பேசினாங்க. அவனை தாம்பரத்துக்கு அமிச்சாச்சு எங்கள் பாட்டி கூட, இப்படி நீ என்கிட்ட தாம்பரத்துக்கு அமிச்சா சொல்லிட்டு எங்கள் அத்தை அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட நான் அமிச்சதா சொல்லியிருக்காங்க, நான் மதனை தாம்பரத்துக்கு அமிச்சிட்டேன் எங்கள் அத்தை கிட்டே வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கமலி ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க அத்தை. இட்டுன்னு காலையில் வீட்டுக்கு வரும்போதும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டாங்க, எதுக்கு கமல் இப்படியெல்லாம் பேசினேன்னா, எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உங்கள் அண்ணன் செஞ்ச தப்பெல்லாம் தெரியாதா, இந்த பொண்ணை ஒரு மாதம் இட்டுன்னு வந்து வச்சுட்டு இப்போ வேணான்றே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்ல கடைசியா ஒத்துனாரு. நேத்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறாரு. நேத்து பேசும்போது என்ன சொன்னாரு, நீ தான் வேணும் உன்னை நான் பாத்துக்கிறேன், ஏன் இப்படி பண்ணாரா, ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டதுக்கு எல்லாம் அந்த பொண்ணுதான் காரணம். ஸ்வேதா பொண்ணு வெயிட் பண்றேன்னு சொல்லி. சரி இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு அவங்க தான் வேணும், அவங்களோட தான் நான் கல்யாணம் பண்ணுமா? நான் ஒரு மாசம் இருந்துட்டேன் மேடம் அவங்க கூட, எதுவுமே நடக்காம இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்க, அறிவே இல்லையா, அறிவில்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கன்சீவா இருக்கா, கல்யாண கழுத்தில் தாலியை கட்டல, இப்பவே ஓடி போறாரு, உன்னை பார்த்து போறா, பார்த்து போறா, பார்த்து போறேன்ற நம்பிக்கையில தான் நீங்க பையனோடு அண்ணன் அண்ணன்னா பெரியப்பா பையன், என்னங்க பிரச்சனை? எனக்கு என்னன்னு புரியல, இவங்க 10 days தான் மேம் லவ் பண்ணியிருக்காங்க, வெறும் 10 நாள் மேம், 10 நாள் லோ பண்ணி 11வது நாள் இந்த பையன் கூட வந்திருக்கு. இந்த பொண்ணு வந்தாங்க, சரி நைட்டு 12 மணிக்கு வந்தாங்க, திருப்பி அனுப்பக்கூடாதே, யாருமே வாணான்ட்டாங்க மேம், அவங்க ஆயா வீட்டில் வாணான்ட்டாங்க, எங்கள் ஆயா வீட்லேயும் வாணான்ட்டாங்க. சரி அண்ணன்ற உரிமையில் அவன் ஃபோன் பண்ணி கேட்டான், சரி வாடா அண்ணன் காலையில் பேசி கீசி அமுச்சு வச்சிடலான்னு பார்த்தோம். இவங்க வீட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டோ இல்லை வீட்டை வந்து கத்துறதோ கொள்றதோ எதுவுமே அவங்க சொல்லலை, எதுவுமே பண்ணலை. சரி ஆடி மாதம் பிறந்துச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்ட்டு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் பண்ணி வச்சிடறோன்னு பிளான் பண்ணி எல்லாம் 3 weeks இருந்ததுமா. கல்யாணத்துக்கு தான் ஆடி எல்லாம், மற்றதெல்லாம் முடிச்சிட்டாங்களே. நான் இது நான் இது இதை மெயினில் வச்சு தான் நான் சொன்னேன், சின்ன பசங்க ஆடி மாதம் கீடி மாதம்லாம் பார்க்காது, ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் அதோடய இதெல்லாம் தெரியும், இருக்க மாட்டாங்க, என்ன தான் நீ பண்ணாலும் இருக்க மாட்டாங்க. என்ன வீட்டில் பெரியவங்க பண்ணுற தப்பு மேம், சின்ன பசங்க 2 பேர் வாய் லைஃப் போயிடுச்சு மேம், படிக்கிற பொண்ணு படிப்பை விட்டுட்டு உட்காந்துருக்கு பாருங்க. அவனை பற்றி எல்லாம் தெரியும் மேம்,
எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க மேடம், ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் அண்ணன், அந்த பொண்ணை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு வேற சொல்லிச்சு. ஆனால் சொல்லி தேடி வராத பொண்ணு எப்படி, யாருமே பெற்றவங்க தேடாதே இருக்க மாட்டாங்கன்னு கேட்கும்போதே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லிட்டே தான் வந்திருக்கேன் தேட வேணான்ட்டு, அதனால் என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி அப்பா அம்மா அப்படி விட்டுருக்காங்க? அதுதான் மேடம் நானும் கேட்டேன், அது எப்படி தேடாத இருப்பாங்க, பெத்த பொண்ணு யாரும் தேடாத இருக்க மாட்டாங்க, நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டா, இல்லை என்னை திட்டுவாங்க, என்னை பெத்த பொண்ணுனே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், கோவத்தில் சொல்றது தான், அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும், வா அப்படியே வீட்டில் விட்டுட்டு வரோம், நாங்கள் போய் பேசுறோம், போகவே மாட்டேன்னிட்டாங்க. அப்படியே நான் என்ன சொன்னேன், நான் கூட பிறந்த தங்கச்சி நான் சொல்றேன், அவனுக்கு வேலைலாம் இல்லை, அவனை வச்சு காப்பாற்ற மாட்டான், இப்படியும் சொன்னேன் மேடம். இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேன்னுச்சு. பையன் எப்படி? பையன் நல்ல பையன் தான் மேம், ஆனால் பட் என்னன்னா அவனுக்கு ஒர்க்கெலாம் எதுவும் இல்லை மேம், பீச்சில் குதிரை ஓட்டுற பையன். இங்கே எங்ககிட்ட வந்தோம், நான் ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட்டு என் பெயிண்டிங் வேலையும் கெட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்குறேன் மேம், அவன் என்ன வேலை செய்கிறான் உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும்போது, பீச்சில் குதிரை ஓட்டுறேன் தான் சொன்னார், குதிரை ஓட்டுறதுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், அது அவர் செலவுக்கே பத்தாது, ஒரு நாள் தான் மாட்டார், நான் ஒரு தங்கச்சி இருக்கேன் பாட்டி பார்க்குறாங்களேன்னு யாருக்கும் கொடுக்க மாட்டார், அதை கூட சொன்னோம். அப்படியே எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, நீ தினைக்கும் எங்கள் வீட்டுக்கு வாமா, எங்கள் வீட்டில் வந்து போயிட்டுரு, அவங்கிட்ட பேசு பழகு, எங்கள் கிட்டலாம் பேசு, காலேஜி நர்சிங் படிக்கிறேன்னு சொல்லிச்சு மேடம், நர்சிங் படிக்கிறேன்ற போய் படிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்துரு, நைட்டில் மட்டும் உங்கள் வீட்டில் போய் படுத்துக்கோ, ஒரு 6 மணியாக போல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தினைக்கும் வந்து போனாங்க. எல்லாம் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்குறாங்க மேடம், வீட்டுக்கு வா இட்னு போகிறேன்னு சொன்னால் மட்டும் வேணாம் அப்படின்றாங்க. இவங்க லைஃப் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேம், இவங்க எதுவுமே இல்லை மேம் இவங்களுக்கு, எங்களால் முடிஞ்சு என்ன மேம் மாசமா இருக்கேன் சொல்றேன், அதெல்லாம் சும்மா சிண்டஸ்லாம் இல்லை மேம், 10 நாள் என்கிட்ட நேற்றுனா சொன்னாங்க, டவுட் தான் படுறேன் நாங்கள். அப்போ நான் கேட்டேன், நீ எங்கள் வீட்டுக்கு வந்தே 3 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி நீ கன்சீவாக இருக்கு, நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்கும்போது, இல்லைக்கா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னா. நீ எப்படி திவ்யா சொல்லுவேன், எதை வச்சு சொல்லுவேன் நீ கன்சீவாக இருக்கேன்னு, ஆ எதை வச்சு சொல்கிற, இப்போ என்ன பண்ணலாம், இவங்க வீட்லயே ஒரு அந்த பொண்ணு படிக்கணும் மேடம், அவனுக்கும் ஏஜ் இல்ல இந்த பொண்ணுக்கும் ஏஜ் இல்ல, படிக்கணும், அவனும் ஒரு நல்ல நிலைமையில வரணும், அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்காவது அவன் சம்பாதிக்கணும் மேடம், அவனுக்கும் வேலை இல்லை, இந்த பொண்ணுக்கும் படிப்பு போயிடுச்சுன்னா இந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகும். படிக்கிற பொண்ணு எங்க வீட்டுல வந்து துணி துவச்சு சாமாங்க சாப்பாடு செய்யறது பார்க்க என்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு மேம், இந்த பொண்ணு தான் மேம் சப்போர்ட் பண்ணுது, 3 வாரம் ஆகுது மேடம். என் தம்பி எதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் தம்பினு கூட பார்க்காத, அவன் நாய் 2 வாரம் 3 வாரம் வச்சுட்டு நல்லது வர வேணான்னு சொல்லும்போது தான் மேடம் எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு, ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது. அது வேற ஏதோ லவ் இருக்கா மேம், வேற ஒரு லவ் இருக்குங்களா? ஆமாங்க மேடம், எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா, எனக்கு தெரிஞ்சது இருக்க 2 வருஷம் தான் மேடம், அங்கே ஒரு பொண்ணை லவ் வீட்டாண்டே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், நல்லா பேசுவான், அந்த பொண்ணை வீட்டுக்கெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கான், அந்த பொண்ணை கேட்குறதா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தெல்லாம் சொல்லலை இந்த பொண்ணுக்கு, ஆ போய் சொல்கிறாங்க மேடம், அன்னைக்கு நான் கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, வரும்போது கூட நான் எங்கள் அண்ணன் அந்த பொண்ணை இட்டுன்னு வந்துட்டான் தான் எங்கள் பாட்டிகிட்ட சொன்னேன், அப்போவே நான் கேட்குறேன், அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த விஷயம் உனக்கு தெரியுமானதுக்கு, எனக்கு தெரியும்க்கா அவன் விட்டுட்டான்னு சொன்னான், அப்போ எங்ககிட்ட 2 மாதம் பழக்கம் வந்துச்சு இந்த பொண்ணு, அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டில் போயிட்டு 1 மாதம் பழக்கம் சொல்லிச்சு, இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 10 நாள் பழக்கம். உண்மை என்னது, 10 நாள் கிளம்பி வந்துட்டே அவனோட, கொஞ்சம் சொல்ல 10 நாள் எப்படி கிளம்பி வந்தேன் வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் தூக்கி போட்டு எடுத்துட்டு வராங்க கவரில் ட்ரெஸ்ஸோடு வந்தாங்க மேடம், அப்போயே எங்கள் மாமி கேட்டாங்க, என்னம்மா கவரோட வந்துருக்கு, எதனா பணகுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கே, எதனா நகை எடுத்துட்டு கேட்டாங்க, அதுக்கு என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் இல்லைங்கக்கா வெறும் ட்ரெஸ்ஸு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன தைரியத்தில் வந்த, பெற்றவங்கள்ட்ட பாசமே இல்லையா, பேர் கூட மாற்றி சொல்லிக்கிதுமா, பாவமாகுது.
அம்மா பாவமா இதுன்றாங்க. அந்த பொண்ணு அழுதுனால தான் அந்த மாதிரி வச்சிட்டாங்க. இட்டு போய் வீட்டுக்கு விடுறேண்ணா மேடம். நான் கேட்டதுக்கு எனக்கு வந்து யாரும் அது ரிப்பேர்ட் கொடுக்க மாட்டாங்க, யாரும் தேட மாட்டாங்க. என்னை ஆதரிக்கிறதுக்கு யாரும் சரி, எங்கள் அப்பா எப்படி வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு என்ன சொன்னாங்க. நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்னை தேட வேணாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆகி 4 வருஷம் ஆகுது. நாலு வருஷம் இருக்கு மேடம். சரிம்மா, நானும் ரெண்டு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு மாதிரியே நீரு. ஆனா வந்து எந்த பிரச்சனை இல்லாத இருக்கு, நான் வந்து உங்க அப்பா அம்மா கேட்டா கூட நான் அனுப்புறேன். நீ அது வரைக்கும் வயசு பொண்ணு, நான் போனா செத்துருவானா? சரி, நீ வயசு பொண்ணு போகக்கூடாதுமா, இங்க இருன்னு. சரி, இப்ப இந்த பொண்ணுக்கு இதுதான் பிரச்சனை. அம்மா அப்பா டைவர்ஸ் ஆமா, பிரிஞ்சிருக்காங்களா, அதுதான் உனக்கு பிரச்சனையா? அண்ணன் வந்து அம்மா கூட இருக்காரா? நீ அப்பா கூட, அப்பா சரியா பாத்துக்க மாட்டாரா? உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாரா உங்க அப்பா? குடிச்சிட்டு வந்து சந்தேகம் பிடிச்சி அடிப்பாங்க. அது எப்படின்னா, அம்மா வந்து பையனையும் அப்பா பொண்ணையும் எடுத்துக்கிட்டாங்க, அது எப்படி? எந்த இது இது விஷயமா பையன் பொண்ணைதான் தாய் பிடிச்சின்னு போவாங்க, பையனை அப்பாங்கிட்ட விட்டுருவாங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்து சண்டை வரும், குழந்தை பிறக்கும் போதுலேருந்தே. நான் அப்பா கூட தான் இருப்பேன், அம்மா கூட போக மாட்டேன் சொல்லுவேன். அதே மாதிரி அப்பா என்னை விட சந்தேக பிடிச்சி அடிப்பாரு, குஸ்ட்டு வந்து அடிப்பார், கேட்டு இது பண்ணுவாரு. நான் மாமா பையனை கல்யாணம் சொல்லி சொல்லுவாரு. அவங்க தங்கச்சி பையனை நான் பண்ணிக்க மாட்டேன்னா அப்ப யார பண்ற, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு அடிப்பாரு. நானும் அப்போ வாயை திறக்க மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். இல்லை, அவனை லவ் அவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்ப யார பண்ற? உங்க மாமா பையனை சொல்ல முடியாம சொல்ல முடியாம அவ தவிச்சிருக்கா. எனக்கு ஒரு டவுட் இருந்து ஆனா ஒரு புரிய புரியல, போக மாட்டேன் என்ன என்ன அவசரம்? சரிம்மா, நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் நல்லவங்களாக இருக்கோம், உன்னை ஏற்றுக்குறோம். இப்போ அதுவே நீ வானா நீ போயின்னு சொன்னால் உங்கள் எதி நான் உன் வாழ்க்கை என்ன வருது சொல்லுங்க. உன் வாழ்க்கை என்ன வருது? பொண்ணு இதெல்லாம் விளாட்டு இல்லை, ஆம்பளைன்னா பிரச்சனை கிடையாது. பொண்ணுமா, ஒரு வீட்டில் எப்படி எப்படியோ இருக்கும், ஒரு வீட்டில் ஒன்று சம்மதமாக ஒத்துக்குவங்க உனக்கு. இப்போ நான் ஃபுல் பவர் உனக்கு ஒத்துட்டேன், ஒத்துக்கிறேன், அதுமாரி எல்லாம் கொடுப்பாங்களா? ஏமா, அது வந்து இருக்கும். இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ படிக்கிறது பொண்ணு, படிப்பு முடிக்கணும்ல. அப்படி கேட்டேன், இங்கேருந்து போறியாம்மா படிக்கிறதுக்குன்னு மாதம் 2000 ரூபாய் கட்டினா தானே, என்னால் கட்ட முடியாது 2000 ரூபாயிலம்மான்ட்டு. ஏன்னா நான் வந்து இது நம்ம ஓடி வீட்டு வேலை செஞ்சேன். நம்ம படிக்கிறதுக்கு விருப்பமாம்மா? இப்போ கேளுங்க, படிக்கிறியா? படிப்பு வேணும்மா, அந்த பையனுக்கும் படிப்பு இல்லைல்ல, உனக்காவது படிப்பு இருக்கணும்ல. படிக்கிறியா? நான் வீட்டிலே கேட்டிருக்கேன் அப்பா கிட்ட, படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தேகப்படுவாரு. படிக்க போறியா இல்லை எங்க போயிட்டு பத்துட்டு வர அப்படின்னு கேட்பாரு. உண்மையை சொல்லு இல்லைன்னா உன் இப்பயே படுகிற நிமிஷமே என்ன பண்ணுவேன், கற்பழிச்சுவேன் அப்படி இப்படின்னு வரும். நைட் ஒரு நாள் கூட தூக்கமே வராது அவர் கூட இருந்தா, தூங்காம தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? எப்படிமா வீட்டில் இருந்தேன்? ஒரு நேரத்தில் பயந்து அம்மா அம்மா வீட்டுக்கு போவேன். ஆனால் அம்மா கிட்ட உண்மை இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்பா சொன்னார் இதெல்லாம். இப்போ சொன்னால் அவங்க அது நம்ப மாட்டாங்க, உங்கள் அப்பா அவர் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி. சரி, எல்லாத்தையும் மறைச்சிப்பேன், எனக்குள்ளே வச்சுப்பேன். அடிக்கிறாரு குச்சிட்டு வந்து அப்படின்னு தான் சொல்லுவேன். வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டில் நானும் அப்பா. சரி, இப்போ நீ ஒரு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியும். அது வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்தது?
அது வரைக்கும் 14 அம்மா கூட இருப்பேன், அப்பா கூட இருப்பேன். அது தெரியாம இருக்கும் போது இருக்கும்போது அம்மா கூட இருப்பேன், அப்பா கூட இருப்பேன். அம்மா கூட இருக்கும்போது அப்பா சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க, அப்பா கூட இருக்கும்போது அம்மா கூட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ உனக்கு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இப்போ நான் கரெக்டாக 10th படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை. அது இப்போ இந்த 10 நாள் அந்த பையனோட வெளியே வரதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் கேட்டேன். ரொம்ப பயந்துட்டு இந்த குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்று எதனா பண்ணுறோம், தூங்க நேரத்தில் ஒன்று ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ரொம்ப சொன்னதுனால பயந்துட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க வந்தப்போ கூட இவங்கக்கிட்ட நான் உண்மையை சொல்ல, அப்பா அப்படி சொன்னார், மேரேஜுக்கு தங்கச்சி பையனை இது பண்ணனால நான் வந்துட்டேன் பயந்து அப்படி தான் சொன்னேன். இந்த மாதிரி அப்பா பண்ணுறேன். உனக்கு பிரச்சனை அதுதான் இல்லை. நீங்கள் உங்கள் புருஷனோட இல்லையாம்மா, தனியாக வாழறீங்களா? தனியாக இப்போ சேர்ந்துருக்கேன். நான் எவ்வளோ நாளாக சேர்ந்துருக்கேங்க? இப்போ 10 நாளாக. பொண்ணு போனதுக்கப்புறம்? ஆமாம். உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேலாம் என்ன பிரச்சனை என்ன? அதான் ஏதோ பையன்கிட்ட பழகி இருக்கிறேன் அப்படின்றா. எந்த பையன் அது? எந்த பையன்னு சொல்கிறது இல்லை, எந்த இடத்துல போய் இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. ஏமா எதுவுமே சொல்கிறது கிடையாது. அப்படியா? நாங்களாக தேடி தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் தான். திவ்யா அப்படியாம்மா? அப்படியெல்லாம் போகிற காரணம் இல்லை. அப்பா குடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயத்தை வரைக்கும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லலை. என்ன உங்கள் வீட்டுக்காரர் எப்படி? அவர் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றவர், வீட்டில் பிரச்சனை பண்ணுறவர் தான் அவர். நீங்களும் உங்கள் பையனும் ஒன்றா, பொண்ணும் அப்பாவும் ஒன்றா இருக்காங்களா? என் கூட தான் இருந்தா அவ, என் கூட தான் இருக்கிறா. இப்போ 10 நாளாக இருந்ததுனால அங்கே போய் இருந்தா. சண்டை வந்தால் அப்பா கூட தான் இருப்பா, அப்பா கூட்டின்னு போயிடுவார், என் பொண்ணை என் கூட விட்டுருன்ட்டு போயிடுவேன். தண்ணி சாப்பிட்டு நைட்டில் அப்படி பேசுகிற நல்லதான். ஏ உங்கள் அம்மாட்ட போயிருக்க வேண்டியதானா? அப்போ உங்கள்கிட்ட என்ன கோவம் அவளுக்கு? இந்த மாதிரி போகிறதுனால ஃபோன் பேசுகிறா, போகிறான்றதுனால அடிக்கிறான், அடிக்கிறதுனால என் மேலே கோவம், என்கிட்ட இருக்க மாட்டேன்றா. போய் பேசுவாளா இவ? நிறைய இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. அவள் பேரையே வேற மாற்றி கொடுத்துருக்கா. பேர் என்ன அவளோட? கீர்த்திகா. திவ்யாண்ணா யார் பேரை வச்சது? அவளே வச்சிட்ருக்கா. பொய் சொல்லக்கூடாது. உன் பேர் என்ன? பொய் சொல்ல, நீ பொய் சொல்லாத. உன் பேர் திவ்யாவா? ரெண்டு பேர். யார் பேர் வச்சா திவ்யான்னு? எங்கள் அண்ணன் மேம் சிவா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன மாதிரி பொண்ணவ? நல்ல பொண்ணு தாங்க. நல்லா தான் படிச்சுட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தான். 10th இது ஒரு இதில் சப்ஜெக்டில், 2 சப்ஜெக்டில் போயிடுச்சு சொல்லிட்டு நர்சிங்கில் சேர்க்கணுன்ட்டு ஒரே அவ தான் ஆட முடிச்சா டிவியில் பார்த்துட்டு. சரின்னு அதையும் சேர்த்து விட்டோம். அங்கே போய் சேர்ந்ததுலேருந்து பசங்களோட சேர்ந்துட்டு பஸ்ஸில் போகும்போது வரும்போது பசங்களோட பழக்கமாகி இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆம்பளை பசங்களோட சுற்றுவாளா? ஆமாம். அவங்க மேமே சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கண்டிச்சு வைங்க அப்படின்ட்டு. சரின்னு அந்த கிளாஸ்க்கு அனுப்புறதுல நிறுத்திட்டோம், வீட்டில் வச்சுருந்தோம். சரின்னு வேறு இடத்துல வீட்டிலே இருக்கக்கூடாதுன்ட்டு வேலைக்கு அனுப்பிச்சோம். ஒரு மாதம் கூட போயிருக்க மாட்டாள். இப்போ நர்சிங் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது 2nd இயர். போன வருஷம் பாதிலே நின்று போச்சு. 2nd இயர்? இது 2nd இயர் தானே? 3rd இயர். இது படிக்கல. அதுவும் பாதிலே நின்று போச்சு. எதனால நின்றுதுமா? இந்த இதால தான், பசங்களோட சுத்தறனால. சரின்னு இப்போ ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு. சரி பக்கத்துலேயே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே அனுப்பிச்சா அங்கே 1 மாதம்தான் செஞ்சா. 1 மாதம் கூட முழுசாக செய்யலை. அங்கே செஞ்சால் அங்கே ஒரு பையன் கூட பழக்கமாகி பேச ஆரம்பிச்சிட்டா. என் தம்பி பார்த்து மிரட்டி சண்டை போட்டு அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சான். அதுலேருந்து வீட்டில் வச்சுருந்தேன், எங்கேயும் போக வேண்டாம் சொல்லிட்டு. இப்போ வீட்டிலே இருந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டா. கேட்டால் நான் அப்பாக்கிட்ட தான் பேசுகிறேன், அப்பாக்கிட்ட தான் பேசுகிறேன்னுவா. இப்போ பார்த்தா இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன நடந்தது? எப்போ வெளியே போனோம் அங்கே வீட்டிலேருந்து? 10 நாளைக்கு மேலே 15 நாள் ஆகுது. எங்கே போனால்? அவங்க அப்பா வீட்டுக்கு. அவங்க அப்பா வீட்டில் இருந்திருக்கா. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. சரி நாங்கள் போய் பார்த்து அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம், வந்து வச்சுருந்தோம். அப்பா வீட்டில் இருந்ததுக்கு எதுக்கு அடித்து கூட்டிகிட்டு வந்தீங்க? அப்பா அவர் வந்து ஸ்ரீபெரம்பத்தூர் அங்கே தங்கி வேலை செய்கிறாரு, வீட்டுக்கு வர மாட்டார். 3 வாரத்துக்கு 1 வாட்டி தான் இருப்பார். யாரும் தனியாக இருந்தாள்? தனியாக இருந்தா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம். தனியாக 10 நாளாக அவர் தனியாக இருந்திருக்கா. அப்போ இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் போய் மேம். இல்லை மேம், தனியாக வீட்டில் தான் மேம் இருப்பேன். நான் எங்கேயுமே வெளியிலலாம் போக மாட்டேன் மேம். ஃபோன் பேசுவேன் வீட்டில் இருந்தால் அவ்வளோதான் மேம். அவள் எங்கள்கிட்ட என்ன காரணம் சொன்னா தெரியுமா? சொல்லுங்கள். உங்கள் கணவர் அவங்க அப்பா அவள்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு சொன்னான். அவன் குடி போதே இல்லை. அது நான் பொய் சொல்கிறாங்க மேம். சத்தியம் மேம் இது. பொய் சொல்கிறாங்க. இல்லை மேம், நான் சொன்னல மேம், நம்ப மாட்டாங்க மேம். அவங்க நைட்டு குடி போதே இல்லை. அவர் வந்திருக்காரு. அவர் கேளுங்க மேம். நீங்கள்
இவ போய் சொல்றாரு அவர் அந்த மாதிரியான இதே கிடையாது. பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சு அவர் தப்பா நான் வாயில இருந்து வந்தது மேம் அந்த வார்த்தை அவருக்கு. ஏன் இப்படி விட்டுட்டீங்க பொண்ணு? பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பேன் என்கிட்ட. அந்த அளவு அதே கேட்டுப்பேன் நான் என்ன மாரி செஞ்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூடிய வேலை செஞ்சு அந்த அளவு செஞ்சேன். எங்கள் தகுதிக்கு மீறி தான் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அது என்ன கேட்குது அப்படியே இது பண்ணிட்டேன். காசு எத்தும் பயங்கரமாக அழைச்சிருவா. அதை கூட விட்டு கொடுத்தேன். வீட்டில் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாளா? ஆமாம் எடுத்து போயிடுவா. என்ன பண்ணுவான்? எங்கள் அப்பா பணக்காரி, எங்கள் அப்பா பணக்காரன்னு வெளியில 1,000 ரூபாய் என்ன பண்ணிட்டு இருந்த அது எப்படிங்க பொண்ணு எடுப்பா? அதுதான் சொல்றேன், ரொம்ப பொய் ஆயிடுச்சு. அவளுக்கு தெரியாது நகை வச்சு, உனக்கு தான் தெரியும். அந்த பொண்ணை நீங்க சொன்ன மாப்பிள்ளைய கட்டிக்கலன்னா கற்பழிச்சிடுவேன்னு சொன்னீங்களா? எப்ப குடி போதையில சொன்ன நைட்டு தூங்க விடாம அடிச்சாரு மேம். பயந்தவ தூங்கவே மாட்டாளாம் அவங்களை பயப்பட்டு. என் தங்கச்சி பையன் ரெண்டு பசங்க இருக்காங்க. அதே என்ன சொல்லிட்டு கேளுங்க, அது வாயில் சொல்லட்டும். இன்னும் 2 வருஷம் இருமா, 2 வருஷம் சென்று என் தங்கச்சி பையனுக்கு கட்டி கொடுத்துறேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆ நான் கட்டிக்கிறேம்மா எல்லாமே. அது இப்போ கிடையாது மேம், அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதப்பா அப்படி சொன்னேன் மேம். நான் போய் போயிங்க மேம், ஐயா போயிங்க. மேம் நான் லவ் பண்ணுறப்பெல்லாம் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ நாள்? 10 நாளாக தானே லவ் பண்ணுறேன். ஆ பார்த்துக்கோ. 10 நாள் லவ் பண்ணி ஓடி போயிட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துருந்தீங்கன்னா இப்படி இருந்திருக்காதுல்ல. நம்ம சண்டை போட்டு நம்ம இது பண்ண அப்போ கூட உன்னை விட்டு விடல. நான் தண்ணி எடுப்பீங்களா? நான் சாப்பிடும். நான் சி உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. அந்த பொண்ணுக்கு சைல்டுஹுட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே வீட்டில் சண்டை இதெல்லாம் அந்த பொண்ணை பாதிச்சிருக்கும். அதனால தான் அந்த இன்செக்யூரிட்டி. இப்போ நான் கூட்டிகிட்டு போய் வச்சாலும் 2 நாளைக்கு இருப்பா, மறுபடியும் போயிடுவா. சரி அவள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த 10 நாளில் தெரியுமா? சொல்லு. போய் சொல்லியிருப்பா அதுவும் தெரியும். இவங்கதான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க வேற வழி இல்லாம. அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா கேட்டு பாருங்க அந்த பொண்ணு என்னெல்லாம் சொன்னா. அவங்க அப்பா கேட்டு பாருங்க, பொண்ணு அப்படி பாத்துருக்காரு. அவர் நல்லா பார்த்துருந்தாருன்னா ஏன் மேடம் அவங்க போய் கேளு. அவங்க அப்பாட்டு பேசிப்பாரு, நான் பேசி பார்த்தேன். இல்லைன்னு சொல்லுங்க, நான் எந்த அளவு வளர்த்தனுக்கு ஃபோனில் பேசும்போது கூட டீசெண்டாக தான் பேசினார். பாசமாக இருப்பார். நாங்களே பண்ணி வச்சிடறோம் தம்பி. அப்பா அதெல்லாம் பாசமாக இருப்பார். ஆனால் இதுதான் கொஞ்சம் அது அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு இல்லைன்னு இல்லை. ஆமாம் அதுதான் இன்னொரு வார்த்தை சொன்னால. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் போய் நான் கஷ்டப்படுறேன். உங்க பொண்ணு உங்களை விட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? 3 வாரம் ஆச்சு மேடம், யாருமே தேடினாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். நான் வேலூரில் இருக்குன்னு இருந்துச்சு. 2வது எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். நான் நெய்வேலியில் இருக்குன்னு இருந்துச்சு. 3வது ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் எவன் வேலை செய்யல இருக்கிறேனே, எத்தினி போய் சொல்லுவேன். அதுதானா, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என் பொண்ணு காணா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவள் வந்து வீட்டில் டிஸ்டர்ப்டாக தான் இருந்திருக்கா. இப்போ என்னன்னா அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும். இப்போ அவங்கள்ட்டையும் மாசமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கா, உங்கள்ட்டையும் சொல்லியிருக்கா. 10 நாள் என்ன மேம் அது? எங்கள் வீட்டில் தான் மேம் தலை குத்திக்கினா. அது எப்படி மேம் நீங்களே சொல்லுங்கள்.
தலைக்கு ஊத்தி எங்க வீட்டுக்கு வந்து மூணு வாரம் தான் மேம் ஆகுது. மூணு வாரம் தான் மூணு வாரம் வந்தப்ப இங்கதான் மென்சஸ் ஆயிருக்காவோ. என்னோட விருப்பம் என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க நான் இப்போ எனக்கு கல்யாணம் அந்த பொண்ணை நான் ஹோமில் சேர்க்க போகிறேன். கல்யாணமே கிடையாது இப்போதைக்கு. ஹோமில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கட்டும். எந்த ஹோமில்? அது நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பார்த்துக்க தெரியல. ஹோமில் கொண்டு போய் சேர்த்து அவங்க பார்த்துப்பாங்களா? இல்லை, நான் இல்லாதவங்களுக்கு தான் ஹோம் சொல்லி தான் மேம் நான் சேர்க்கணும். சேர்க்க போகிறேன் மேம். நான் சொல்லி தான் நான் சேர்க்கணும். நான் பொண்ணு போயிட்டு 10-15 நாள் ஆச்சுன்னு போலீஸ்கிட்ட கேஸ் கூட கொடுக்கல. பாருங்க, எந்த குழந்தையுமே உலகத்துக்கு வரும்போது தப்போட பிறக்கறது இல்ல. அவ வளர்ந்த சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலை திமுரு தாயின்ற திமுரு. இப்ப கூட சொல்றேன் நானு, தாயின்ற திமுரு அதுக்கு. இப்போ ஏன் அது வந்து இப்போ என் இருக்கிற கண்ட்ரோலில் வந்து அந்த கண்ட்ரோலில் வந்து எனக்கு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. எனக்கு ஒரு யான் எதிரியே சொல்லுது, நீ என்னடா இப்போ என்னை வளர்த்துன்னு சொல்லிட்டு. இந்த கை எவ்வளோ அடிப்பட்டு உதப்பட்டு இந்த கையால் எவ்வளோ சம்பாரிச்சு போட்டு நான் வளர்த்தேன். நான் நீ கேட்குற ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு நான் எப்படி என் மௌரி எடுத்து ஒன்றுக்கணும். ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நைட்டு மூலம் கண்ணு குச்சி பட்டினி காந்துக்குள்ள அந்த அந்த காசை தந்து உனக்கு நான் படிக்க வச்சேன். உன்ன சின்ன பசங்க தவறு பண்ணுறது அது சகஜம்தான். பெரியவங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து எதனா பண்ணோம். அதுக்கு என்னவோ அது மட்டும் நாங்கள் இது பண்ணுறது. நாங்கள் வானன்னு சொல்லலாம். எங்கள் உண்மை நாங்கள் மேங்கிட்ட சொல்லிட்டோம். அது உங்கள் விருப்பம். பேர் என்ன? மதன். எவ்வளோ நாள் பழக்கம் அந்த பொண்ணோட? 10 நாள் தான் மேம். 10 நாளில் லவ் பண்ணி ஓடி வந்துட்டீங்களா? அவங்களாம் வந்தாங்க மேம். எப்படி லவ் ஆச்சு? பேசி ஃபோன் நம்பர் கொடுத்தாலும். உனக்கு அவளுக்கும் எந்த அளவுக்கு பழக்கம்? வீட்டாண்ட வரும் ஃபோன் நம்பர் கொடுத்து அப்படி ஜாலியாக. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வீட்டில் வந்து 15 நாள் இருந்துட்டா. அந்த 15 நாளில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? அது அதை மட்டும் சொல்லு. அதை தான் கேட்குறாங்க. கொஞ்சம் பேசினு இருப்போம். தப்பு பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த வயசில் தப்பு பண்ணணும்னு அவளை தினம் வட்டா சொல்கிறான். சின்ன பையன்டா நீ. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுண்டு குடும்பத்தையெல்லாம் பார்த்துடுவேன். நீ ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் செட்டில் ஆகணும் லைஃப்பில். குடும்பத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான்ப்பா இதெல்லாம். பெரியமா வளர்த்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சியா நீ இவ்வளோ நாளா? அது ஒன்றும் செய்யலை. இன்னும் எதுவுமே தெரியல மேம். இவங்களுக்கு தம்பி சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவங்களே நான் விட்டு போக மாட்டாங்க. நீ உன் பெரியமா சொன்னது கேட்பியா? எதுவாக இருந்தாலும் நீ கேட்பியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மேடம், நான் சொல்கிறேன்னு இது இல்லை. எனக்கு வேணாம். எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? நான் அதை தான் நான் சொன்னேன். நான் 2 வருஷம் நான் அவனுக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணியிருந்தா 2 வருஷம் இருக்கு சொல்லுங்க. நானே பண்ணித்தரேன். 2 வருஷம் நான் 4 வருஷம் கூட ஆகட்டேண்ணா. 2 பேரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகட்டும். அதை தான் சொல்கிறேன். நான் எதுவும் சொல்கிறது ஏன்னா இப்போ என் பையன் என்ன சொல்கிறேன் அதை நான் கேட்க முடியும். அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொன்னார் வெளியில போறதுக்கு இது ஒரு காரணம். இல்ல மேம், அவ்வளவுதான். எங்க வீட்லயே அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவன் பிரச்சனை சொல்லுது. வா டெஸ்டுக்கு போலாம். நீ என்ன கூட இருந்த வா போலாம் வா. ஒண்ணு நீ கூட டெஸ்டுக்கு வரணும் இல்ல வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா. உன்னை தொடவே இல்ல. கை கால முடிச்சு போட்டுருவேன். இப்போ உனக்கு போகணும்னு சொல்லிட்டு போறேன். என் கூட்டு பந்த வேடி. எவ்வளோ பந்தேத்து பைசா? என் வீட்டு பந்தேத்து வை. இப்போ ஓணுன்னு சொல்லிட்டு போகிறேன்ல.
எட்டு மாசத்துல பிறந்தது, எட்டு மாசத்துல பிறந்த நைட்டு கண்ணு மூச்சி உன்ன இப்ப அந்த அளவுக்கு கண்ணாடியில வச்சு உன்ன காபது பண்ணி உன்ன விட்ட பிறகு இன்னைக்கு உனக்கு அவ்வளவு இதுவாயிடுச்சு உனக்கு. ரெண்டு மூணு தான் உன்ன அன்னைக்கு சாவடிச்சு இப்ப நான் நான் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பாசமா வளர்த்ததுனால எனக்கு அந்த தண்டனை. எனக்கு என்ன பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க? இப்ப நீ என்ன பெண்ண சொல்றது? என் வயிறு எப்படி எனக்கு தான் தெரியும், அறியுது. வயிறு எரியதுனால தான் பொண்ணுகிட்ட பைசா கேட்குறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவ தாயின்ற திமிரில் ஏஞ்சுவாவ ஒருத்தனா இது பண்ணா? என் வாயில சொல்லக்கூடாது மேடம், சத்தியமா சொல்றேன். பெத்த ஒரு கொடுமைக்காக அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மனசில் எவ்வளோ முழுங்க அப்படியே கோட்டம் அப்படியே கோட்டை கட்டி முயற்சிக்கலாம் அப்படியே வச்சுக்கிறேன். நந்தது நந்து போச்சு, அந்த நடவடிக்கை என்னவோ அதை மட்டும் லூசு மாரி பேசுற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசல. லூசு மாரி இல்லைங்க, இன்னைக்கு உன் பையனை கட்டி கொடுத்தோம், உன் பையன் பத்து நாள் சொல்லி முன்னாடி சொல்லுங்க. ஒரு பொண்ணு நான் அது வானா கூட சொல்லிட்டு போயிடுவேன், எங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு வானா வயசு இல்லை இட்டுன்னு போயிடுவேன் சொல்லிட்டு அவங்ககிட்ட. அது வாழ்க்கை வீணா கூட நாங்க உங்க பொண்ண மூணு வாரம் வச்சு பாதுகாப்பானதே பேசுறாங்க. சரிண்ணா, நீ உங்க முடிவு என்னண்ணா? நீ கல்யாணம் பண்ண போறீங்களா? கல்யாணம் பண்ணி போறீங்களா சொல்லுங்க. நாங்க எடுக்கிறது இல்ல முடிவு, என்ன சொல்றேன் சொல்லுங்க மேடம். அவளுக்கு உங்க வீட்டுல என்னதான் அப்படி பிரச்சனை, ஓடி போறா? பிரச்சனை எதுவுமே இல்லையே. அவ சொல்லட்டுங்க. ஐயோ நானா சொ பொய்யுங்க, பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. ஏன் அவளை போய் பேசுறேமா? மேம் அதெல்லாம் இல்லை மேம், பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒரு வருஷம் என்னை விட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் அவங்க மாத்தா வீட்டுல தான் இருக்கா. நாலு வருஷமா இருக்காங்களா? ஒரு வருஷம் தான். உங்களுக்கு டைவர்ஸ் ஆகி நாலு வருஷம், நாலு வருஷம் ஆகுது. டைவர்ஸ் ஆயிடுச்சா? எழுதி கொடுத்தாங்க கோர்ட்ல, எழுதி கொடுக்கல. நீ வந்தியா கோர்ட்டுக்கு? வரல போலீஸ். நாங்க இந்த கோர்ட்டுக்கு நீங்களே சொல்றீங்க, இப்படி கொஞ்சம் பொண்ணு நமக்கு தேவையா? நீங்களே சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க தாங்க சொல்றீங்க. நான் இல்ல, நாலு வருஷம் வாழறதுக்கு சொல்லிட்டு இதுல நம்ம யார் நம்புவாங்க சொல்லுங்க. என்னம்மா வேணும் உனக்கு? எப்படிமா அவளை கூட்டிட்டு போய் வீட்டில் இருப்பலா? நான் தான் சொல்றேன், அவன் இருக்கவே மாட்டான். நான் கூட்டிட்டு போனாக்க அடுத்த நிமிஷம் என் வீட்டில் இருக்க மாட்டாவ. அப்ப என்ன, எங்கேயுமே இருக்க மாட்டா? என்ன பண்ணலாம்? நான் அதுதான் சொன்னேன், அதை எங்கன்னா சேர்த்து விட்டுருணும். அவ்வளவுதான், வீட்டுக்கே வரக்கூடாது, சேர்த்து விட்டுருணும். பத்து நாள்ல மாசமா இருக்கன்னு எப்படி மேடம் தெரியும்? நீங்களே சொல்லுங்க, மாசமா இருக்கிறது எப்படி இவளுக்கு தெரியும்? பத்து நாள்லயே. சரி, இவங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்னா வாழ்வாங்க, சரியா வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இதுவரை தூக்கி உள்ள போட போறாங்க, மேலே உள்ள போட்டுருவாங்க. இந்த வயசுல எல்லாத்தையும் துணிஞ்சு வந்து துணிஞ்சு இருக்கிறாங்கன்னா ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுவுமே வந்து எங்களை வந்து பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. இவங்க வச்சு என்னை காப்பாத்தல, நான் நடுவில் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரக்கூடாது. கேளுங்க, அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாதுங்க. நீங்க உங்களால பொண்ண கண்டிஷன் பண்ணி வீட்டுல வச்சுக்கவே முடியல. இப்ப நீங்க சொன்னது மட்டும் கேட்டுருவாளா? அதெல்லாம் எதுவுமே இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு அப்பாட்ட அனுப்பக்கூடாதுங்க. அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னா அங்கே விட்டு போனா இது அவங்க போய் சொல்றாங்களா இல்ல அவர் போய் சொல்றாங்களா? அவ தான் போய் சொல்றாங்க. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இல்ல அவ போனதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னன்னா
அவருக்கு குடி பழக்கம் இருக்கிறது உண்மைதானே, அவரால பாத்துக்க முடியாது, கண்காணிக்க முடியாது. அவர் மூணு வாரம் அங்க வேலையில நான் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு வருஷத்துக்கு நான் அவரை கூட்டிட்டு போக முடியாது. ஒரு வருஷத்துக்கு நான் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்யறேன். நான் உங்க கூட அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்களால பாத்துக்க முடியாது. என்னால பாத்துக்க முடியாது. அது மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்றா. அது நீங்க குடி பழக்கத்துல பேசுனீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே இருக்கட்டும். இப்போ பொண்ணு உங்க கூட தான் வரணும். ரெண்டு வருஷம் படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பண்ணுக்கே பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னப்பா பண்ண முடியாதுமா? தம்பி நீ 2 இயர்ஸ் வெயிட் பண்ண ரெடியா இருக்கியா? அந்த பொண்ணு விட்டு பேச கூடாது சரியா? அவள்கிட்ட சொல்லு பச்சி நீ நல்லா படி, நான் வேலைக்கு போறேன். நானும் படி திவ்யா. நான் சொன்னல உனக்கு? நான் சொன்ன கேப்பல படி திவ்யான்னு சொன்னோம்ல, இப்பதான் கேக்கல. பெரிய இருங்க இருங்க, அவங்க பேசட்டுங்க. இருங்க இருங்க இருங்க, நான் கூட பேர் தான் நான் கூட முடியும். யாரு பேர் எல்லாம் கூட? நான் கீர்த்தி. இருங்க இருங்க இருங்க, திவ்யான்னு தான் தெரியும். திவ்யா இங்க பாரு, நான் சொன்ன கேப்பல. ரெண்டு வருஷம் படி. நான் வந்து அந்த எங்க அவங்க அப்பா அந்த எந்த இதுல வச்சுன்னு இருந்தா கூட நான் தூயின் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அன்னைக்கு சொன்னதான் உனக்கு இப்ப சொல்றேன். நான் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்களும் காரணம், ஏதோ ஒரு வகையில் நீங்களும் காரணம். குழந்தைங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிக்கு தாங்க வேணும், நம்ம மன்னிக்கு தான் செய்வோம். இப்போ நீங்கள் வர கோவத்தில் சொல்கிறீங்க, ஆனால் விட்டுட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நல்ல வார்த்தை சொல்லி அவளை கூட்டிகிட்டு போங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் போங்கம்மா. அம்மா இப்போ பார்க்கலாம், போங்கம்மா. நான் எதுவும் பண்ண மாட்டேன். இது மேலே எதுவும் ஒன்று ஒரு வார்த்தையோட சொல்ல மாட்டேன். வா, ஏந்து வாடா, சொல்லத்து கேட்டேந்து வா. நான் உன்னை யார் வச்சாலும் விட மாட்டேன். வா, நான் பார்த்துக்கிறேன். வா, நான் உன்னை வச்சு நீ காப்பாற்றணும். எப்படி நீ நம்பிக்கையில் இது பண்ணுற சொல்லு. சரி நான் பண்ணி வைக்கிறேன், இப்போ கூட சொல்ல நான் பண்ணி வைக்கிறேன். ரெண்டு வருஷம் பொறுத்துக்கோ. இப்போ நீ பண்ண கூட பண்ண முடியாதுமா, நானும் யார் யாரையும் கேட்டுமா, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இப்பயும் சொல்கிறேன் போறேன்னா உங்கள் அப்பா அம்மா கூட போ, இல்லைன்னா நாங்கள் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ண போற சொல்லு, டக்குன்னு சொல்லு. அப்பா கூட போறியா, அம்மா கூட போறியா? ரெண்டு பேர் கூட. ரெண்டு பேரும் ஒன்றா இல்லையே? இல்லை, அங்கே இருக்கட்டும், அவங்க வீட்டு வீட்டில் இருக்கட்டும். யார் கூட போற? அப்பா கூடயா, அம்மா கூடயா? ஃபோனு கிடைக்காது கைக்கு. ஃபோன் நான் கண்டிப்பாக நான் ஃபோனுக்கு இருக்காது. என்ன சாவடிக்காத கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. கூட்டிட்டு போங்கம்மா, போ. வணக்கம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.